தமிழ்ஸ்டோட்காம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சில பேங்க்ஸ் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். ஆறரை உயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான நடிகை அனுஷ்கா அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழில் நிறைய படங்கள் நடித்து அந்த தெலுங்குலையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. பாகுபலி பார்ட் ஒன்ல வந்து ரசிகர்கள் வந்து எல்லாரும் பெரிய அளவுல எதிர்பார்த்து போனாங்க, ஆனா ஒரு சில காட்சிகள்ல வந்துட்டு போயிட்டாங்க. சோ பார்ட் டூல வந்து கண்டிப்பா அனுஷ்கா தான் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் பாகுபலி திரைப்பட முக்கியமான கேரக்டர் போலவே பாத்தீங்கன்னா ருத்ரமாதேவி திரைப்படம் அந்த பேரோட டைட்டில் அவங்க முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படமும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. என்னோட திரைப்படங்களை தொடர்ந்து அனுஷ்கா பேட்டியில சொல்லிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்க ஹீரோயின்ஸ்க்கும் கொடுக்கலாம். கண்டிப்பா ஹீரோஸ் வந்து உடல் எடை குறைச்சு உடல் ஏத்தி எல்லாம் நடிக்கிறாங்க. அண்ட் டிஃப்ரெண்டான சண்டை காட்சிகள் டிஃப்ரெண்டான கதைகள்லாம் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை ஹீரோயின்ஸ்க்கும் கொடுத்தா கண்டிப்பா அவங்களும் நடிக்கிறதுக்காக ஆர்வத்தில் தான் இருக்காங்க, கண்டிப்பா நல்லபடியா நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அனுஷ்காவுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள், அவங்கள முக்கியத்துவம் வச்சுதான் படங்கள் வந்து எடுக்கப்பட்டு இருக்காங்க. அதனால மத்த ஹீரோயின்ஸ்க்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்றதுனால அனுஷ்கா தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு சொல்லி அவங்க நடிச்சிட்டு இருக்க இப்போதைய திரைப்படத்துல வந்து தன்னோட உடல் எடையை வந்து கதையோட கதாபாத்திரத்துக்காக ஏத்தி நடிச்சிருக்காங்களா அனுஷ்கா. சோ கதைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்தி நடிக்கிறதுக்கு நடிகைகள் ஆர்வத்தோட இருக்காங்க. அவங்களுக்கான முக்கியத்துவத்தை டைரக்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோட.com தொடர்ந்து பாருங்க.